வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். சவுதியின் இந்திய தூதர் சவுதி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை. சவுதி அரேபியா இந்தியா இடையே விமான போக்குவரத்து ஏற்படுத்துவதற்காகவும் இந்தியாவில் போடப்படும் கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் சவுதி சுகாதார அமைச்சகம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய தூதர் சவுதி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். கடந்த ஆண்டு மார்ச் முதல் சவுதி அரேபியா இந்தியா இடையே விமான தடையானது தற்போது வரை தொடர்ந்து வருகிறது. இருப்பினும் இதற்கு முன்னர் துபாய், மாலத்தீவு, நேபாள், ஓமன், பஹ்ரைன் மேலும் சில நாடுகள் வழியாக இந்தியாவிலிருந்து மேற்குறிப்பிட்ட நாடுகளில் 14 நாட்கள் தனிமைப்படுத்திவிட்டு சவுதி அரேபியாவிற்கு நுழைந்து கொண்டிருந்தனர். ஆனால் தற்பொழுது இந்தியாவில் கொரோனா வைரசின் இரண்டாவது அலை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக அனைத்து நாடுகளும் இந்திய விமானங்களை தடை செய்தது. இறுதியாக துபாய் அரசாங்கம் ஜூன் 30 வரை இந்தியர்களுக்காக விமான தடையை நீட்டித்துள்ளது. இது சவுதி அரேபியா இந்தியாவிற்குமான விமான போக்குவரத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. சவுதி அரேபியா ஏற்கனவே தடை விதித்த 20 நாடுகளில் துபாய் உட்பட 11 நாடுகளுக்கான தடையை நீக்கியுள்ளது. இதில் இந்தியாவிற்கான தடை தொடர்ந்து வருகிறது. தற்பொழுது உள்ள இந்த கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய தூதர் அவுசப் சயீத் சவுதி அதிகாரிகளுடன் விமான போக்குவரத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்தியா சவுதி அரேபியா இடையே ஏர் பபுள் ஒப்பந்தம் செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதேபோல் இந்தியாவில் போடப்பட்டு வரும் இரண்டு வகையான தடுப்பூசிகள் கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் ஆகிய தடுப்பூசிகள் போடப்பட்டு வருபவர்களுக்கு சவுதி அரேபியாவில் 7 நாள் தனிமைப்படுத்துதலில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்பொழுது சவுதி வருவதற்காக பஹ்ரைனில் தங்கியிருக்கும் இந்தியர்கள் இந்த இரண்டு வகையான தடுப்பூசிகள் பெற்றுள்ளார்கள். அவர்கள் அனைவரும் சவுதிக்கு திரும்பும் பொழுது தனிமைப்படுத்துதலிலிருந்து விலக்குவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சவுதி அதிகாரிகளின் தரப்பிலிருந்து சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் ஆலோசனை செய்த பிறகு முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவில் தடுப்பூசி முதல் டோஸ் மட்டும் எடுத்துக்கொண்டவர்கள் தாயகத்திலிருந்து மீண்டும் சவுதி அரேபியா திரும்பினால் தனிமைப்படுத்துதல் கட்டாயமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சவுதி அரேபியாவில் இருக்கும் குடியிருப்பாளர்கள் சவுதியில் போடப்படும் தடுப்பூசி முதல் டோஸ் மட்டும் எடுத்துக்கொண்டு விடுமுறைக்காக சவுதியிலிருந்து தங்கள் நாடுகளுக்கு சென்ற பிறகு மீண்டும் சவுதி அரேபியா திரும்பும் பொழுது இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைனிலிருந்து விலக்கு அளிக்கப்படுமா என்று பலரின் சந்தேகத்திற்கான பதில், தற்போது சவுதி அரேபியாவில் மே 17 முதல் சர்வதேச விமான சேவை தொடங்கினாலும் சவுதி உள்துறை அமைச்சகம் விதித்திருக்கும் நிபந்தனைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அதில் மிக முக்கியமானவை, சவுதி அரசாங்கம் அங்கீகரித்த 4 தடுப்பூசிகள் பெற்றவர்கள் சவுதி அரேபியாவில் 7 நாள் இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் தேவையில்லை. அதேபோல் ஒருவர் சவுதி அரேபியாவில் தடுப்பூசி 2 டோஸ் பெற்றவர்களுக்கு சவுதி அரேபியாவில் நுழையும் போது தனிமைப்படுத்துதலிலிருந்து அவருக்கும் விலக்கு அளிக்கப்படுகிறது. ஒருவேளை தடுப்பூசி முதல் டோஸ் மட்டும் எடுத்துக்கொண்டவர்கள் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு திரும்பும் போது உங்களுடைய தவக்கல் நாவல் இம்யூன் தேதி காலாவதி ஆவதற்கு உள்ளாக சவுதி அரேபியாவிற்கு நுழைந்தால் 7 நாள் இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் கிடையாது. இம்யூன் தேதி காலாவதி ஆகிவிட்டால் 7 நாள் இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் கட்டாயமாகும். இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு வர வேண்டும் என்றால் 2 டோஸ் தடுப்பூசி முழுமை அடைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சவுதியில் தனிமைப்படுத்துதலிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். இந்தியாவில் போடப்படும் கோவிஷீல்டு தடுப்பூசியானது சவுதி அரசாங்கம் அங்கீகரித்து உள்ளதாக இந்திய தூதர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். கேரளா, மும்பை போன்ற இடங்களில் வெளிநாட்டுக்கு பயணம் செய்பவர்களுக்கு தடுப்பூசி பெற்றதற்கான சான்றிதழில் ஆதார் எண் மற்றும் பாஸ்போர்ட் எண் இணைக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் தற்போது தமிழகத்திலும் தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்கள் பாஸ்போர்ட் எண்ணும் இணைத்து தருவதாக கூறப்படுகிறது. இதனை திருச்சி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைத்து செய்து தருகிறார்கள். இதற்கு முன்னர் தடுப்பூசி பெற்றவராக இருந்தால் உங்களுடைய பாஸ்போர்ட் எண்ணை இணைத்துக் கொள்ளலாம். உங்கள் மாவட்டங்களில் ஜோனல் ஆபீஸில் மாற்றித் தருவதாக கூறப்படுகிறது. சவுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பு நிலவரம். புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1251, குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1026, மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15, தற்சமயம் பாதிப்பில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 9871, மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 1443. சவுதி அரேபியாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 451,687 ஆகவும் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 434,439 ஆகவும் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 7,377 ஆகவும் உள்ளது. நகரங்கள் வாரியாக புதிதாக பாதிக்கப்பட்ட நிலவரம். ரியாத் 322, ஜித்தா 191, மக்கா 77, மதினா 22, ஹஃபுஃப் 28, யான்பு 41, தமாம் 24 ஆக இருந்தது.
சவுதி ரியாலுக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு. தஹ்வீல் அல் ராஜி 19.16, என்ஜாஸ் 19.14, என்சிபி குயிக் பே 19.12, ஏஎன் பிட்டலி மணி 19.16, எஸ்டிசி பே வெஸ்டர்ன் யூனியன் ஃபேப்ரி 19, சாப் 19.12 இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு எஸ்டிசி பே 52.99 இருந்தது. இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.